உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் யங் இந்தியன்ஸ் அமைப்பு சார்பில் பெண்கள் மாநாடு நடைபெற்றது. கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு கோயம்புத்தூர் மற்றும் யங் இந்தியன்ஸ் கோயம்புத்தூர் அத்தியாயம் ஆகியவை இணைந்து தி உமன் கான்கிளேவ் முதல் பெண்கள் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டின் கருப்பொருள் நாரி கதை கருப்பொருளாக கொண்டு இருந்தது. பெண்கள் புதிய இந்தியாவிற்கு பின்னால் உள்ள சக்தி, பெண்கள் வெற்றிக்கான முயற்சியில் எதிர்கொள்ளும் தற்போதைய சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை எதிரொலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 13 பல்வேறு துறைகளைச் சேர்ந்த புகழ்பெற்ற பேச்சாளர்கள், தங்களுக்கு ஒரு முக்கிய இடத்தை உருவாக்கி கொண்டவர்கள் மற்றும் சமூகத்தில் வெற்றியை அடைவதற்கான தடைகளை தாண்டி முன்னேறியவர்கள் ஆகியோர் பயணங்களை பகிர்ந்து கொண்டனர். மலர்விழி இந்திய பெண்கள் நெட்வொர்க்கிங் தமிழ்நாடு முன்னாள் தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி குழுமங்கள், அருணா பகுகுணா, ஆந்திராவின் முதல் பெண் ஸ்ருதி தாக்கூர், இந்திய கடற்படை கோபிகா வர்மா, மோகினியாட்டம் எக்ஸ்போனட், அமுதவல்லி இயக்குனர் இ காமர்ஸ் அண்ட் கெவின்கர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாநாடு வழக்கமான விவாதங்கள் மற்றும் கல்வி, வணிகம், அரசியல், ஸ்டார்ட் அப், கலை, சட்டம், ஊடகம் மற்றும் நிதி போன்ற துறைகளில் பெண்களின் தலைமைத்துவத்தின் நுணுக்கமான அம்சங்களை ஆராய்வதை நோக்கமாக கொண்டு இருந்தது. புகழ்பெற்ற பேச்சாளர்கள் புதிய இந்தியாவுக்கான தங்கள் பயணங்களையும் தரிசனங்களையும் பகிர்ந்து கொண்டனர். தொடக்க அமர்வின் போது சிஐஐ கோயம்புத்தூர் தலைவர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்கினார். கோயம்புத்தூர் தலைவர் விஷ்ணு பிரபாகர் மாநாட்டின் தலைப்பில் உரையாற்றினார். எஸ் மலர்விழி தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் ஸ்ரீ கிருஷ்ணா கல்விக் குழுமங்கள் அவர்கள் சிறப்புரையாற்றினர்.